இயக்குனர் மோகன் ராஜா இயக்கி நடிகர் சிரஞ்சீவி நடித்த படம் தான் காட்ஃபாதர். இந்த படம் அக்டோபர் 5 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. காட்ஃபாதர் படம் வேர்ல்டு வைடா ஃபர்ஸ்ட் டே 38 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அடிச்சிருக்கு. செகண்ட் டே 50 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி இருக்குன்னு படக்குழுவினர் கன்ஃபார்ம் பண்ணி உள்ளாங்க. டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான பொன்னியின் செல்வன் படம் வேர்ல்டு வைடா 300 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி இருக்கான். இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்பவே ஃபாஸ்டா 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி இருக்குன்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. டிசி தயாரிக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான் பிளாக் ஆடம். இதுல சூப்பர் ஹீரோவா நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ராக் அவர்கள் நடிக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். சமீபத்துல இந்த படத்தோட ட்ரைலர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில பிளாக் ஆடம் மூவி வர அக்டோபர் 20 அன்னைக்கு திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. டைரக்டர் சக்திவேல் டைரக்ஷன்ல பரத் வாணி போஜன் நடிச்சு கம்ப்ளீட் பண்ணி உள்ள படம் தான் மிரல். இந்த படத்தோட டீசர் அக்டோபர் 7 5 மணிக்கு வெளியாக உள்ளது. மிரல் படத்தோட டீசரை நடிகர் விஜய் சேதுபதியும் இயக்குனர் வெங்கட் பிரபுவும் வெளியிடுறாங்க. வீட்டுக்கே படத்துக்கு அப்புறமா சிம்பு நடிச்சுன்னு இருக்கும் படம் தான் பத்துதலை. இந்த படத்தோட கடைசி 30 நாள் ஷூட்டிங்க தொடங்க போறாங்களாம். அதுல சிம்புவோட போர்ஷன் எல்லாத்தையும் முழுசா முடிச்சிருவாங்களாம். பத்துதலை படத்தோட டீசர் தீபாவளிக்கு வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படம் டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆகும்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க.